இனிய வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று ஸ்ரீ பகவத் மிஷன் என்ஆர்ஐ நண்பர்களுக்காக தொடங்கப்படும் முதல் ஜூம் மீட்டிங். இது வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் நடைபெற இருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக நாம் இன்னைக்கு தொடங்கியிருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஞானம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை என்பது இருக்கு. பிரச்சனை இல்லாத நபர்கள் யாரா இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. செல்வந்தரா இருந்தாலும் சரி, செல்வம் குறைவான ஏழையா இருந்தாலும் சரி, பதவியில் இருக்கிறவங்க பதவியில் இல்லாதவங்க, அதிகாரம் இருக்கிறவங்க அதிகாரம் இல்லாதவங்க, குடும்ப பெண்கள், இப்படி யார் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்கு. இப்படி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்காகத்தான் எல்லாருமே ஆன்மீகத்தின் பக்கம் போறாங்க. ஆன்மீகத்துல எத்தனையோ பயிற்சி முயற்சிகள்லாம் சொல்லித்தராங்க. மனசை எப்படி அமைதியா வச்சுக்கணும், மனசை நல்ல நிலை வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்ட்டு ஆன்மீகம் பக்கம் வராங்க. எல்லாருமே நம்ம மனசை அமைதியா வச்சுக்கணும், ஏன்னா வந்து என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்வு மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எண்ணம் தான் செயலாக மலர்கிறது, அப்ப எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னமும் சொல்லியிருக்காங்க, மனதை செம்மையாக்கினால் மந்திரம் செவிக்க தேவையில்லை. மனதை நல்லநிலை வைத்துக்கணும் அப்படின்னும்னா நம்ம ஆன்மீகத்து பக்கம் எல்லாருமே வராங்க. எல்லாருமே ஆன்மீகத்துல பல பயிற்சிகளை கத்துக்கிறாங்க. நம்ம வந்து என்ன, எப்படி நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது, வாழ்க்கையில பிரச்சனைகள் எப்படி ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய எதிர்பார்ப்பிற்கு மாறாக நிகழ்வுகள் நடக்கும்போது நமக்கு அது வேதனையை தருது, வருத்தத்தை தருது. நம்ம நினைச்சது நம்ம எதிர்பார்த்தது நடந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் மகிழ்ச்சி, நமக்கு எதிர்பார்த்தது நடக்கலைன்னா துக்கம் துயரம் துன்பம். இன்னொரு விஷயம், நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குதுன்னே கூட வச்சுக்கிங்க, அந்த மகிழ்ச்சிங்கிறது எவ்வளவு நேரம் நீடிக்குது? கொஞ்ச நேரம் தான் நீடிக்குது, கொஞ்ச நாட்கள் தான் நீடிக்குது. இப்ப ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு ஒரு வேலையை தேடி நம்ம நல்ல வேலைக்கு நல்ல வேலையில ஜாயின் பண்ணிட்டோம், இந்த மகிழ்ச்சிங்கிறது எவ்வளவு நாள் நீடிக்கும்? ஏன் இப்படி வந்து மகிழ்ச்சி வந்து நீடிக்கிறது இல்லை அப்படின்னா, நம்முடைய எதிர்பார்ப்புகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் ஒரே எதிர்பார்ப்பு, அது மாறிக்கிட்டே இருக்கு. ஒன்னு கிடைச்சு ஒண்ணு வேணும்னு நினைக்கிறோம், அது கிடைச்சோன்னு என்ன ஆகுது, அப்புறம் மட்டும் வேற எதிர்பார்ப்பு, அது கிடைக்கிறவங்களும் துன்பமா இருக்கு. கிடைச்சா மகிழ்ச்சி, கிடைக்கலன்னா துன்பம். இப்படி நம்முடைய மனதில் நம்முடைய விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இதன் விளைவாக துன்பமும் இன்பமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஆனா இன்பம் கூட வந்துச்சுன்னா நீடிக்கிறது இல்லை, டக்குன்னு போயிடுது. ஆனா துன்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்குது, வேதனை ரொம்ப நாள் நீடிக்குது. இதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் இல்லாம நிம்மதியாக மகிழ்வாக வாழணும்னா என்ன பண்ணணும்? எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, பிரச்சனை விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்? மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனதை பக்குவப்படுத்த வேண்டும், மனதை நல்ல நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும், மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நிலையை எதிர்பார்க்கிறோம். மனதளவுல ஒரு நிலையை எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்த்துதான் நம்ம ஆன்மீகத்தின் பக்கம் வரோம், எல்லா பயிற்சி முயற்சிகள் எல்லாமே நம்ம பண்றோம். இதற்கெல்லாம் முன்னாடி நம்முடைய பிரச்சனை என்பது எங்கே இருக்கிறதுன்னு ஒரு ஆய்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா தான் அப்ப எங்க தீர்வு வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால வர முடியும். பிரச்சனை என்பது புறம் சார்ந்ததா அகம் சார்ந்ததா, இதை புரிஞ்சுக்கிட்டாதான் தீர்வு எங்க வேணும் நமக்கு நம்மளால தேட முடியும். இந்த ஒரு வகுப்பே உங்களுக்கு போதும்,
ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு இந்த ஒரு வகுப்பே நமக்கு போதும். அதனால நல்லா கவனமா கவனிங்க, இந்த ஒரு வகுப்பை திறந்த மனதோடு நீங்க கவனிச்சு நீங்க உங்களுடைய சந்தேகத்தை எல்லாம் தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா இது ஒன்றே ஒட்டுமொத்த ஆன்மீகத்திற்கும் போதுமானது. நம்முடைய பிரச்சனை என்பது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? நல்ல வேலையை தேடுறோம், வேலை கிடைக்குது, ஓகே, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, புரிஞ்சிச்சா இல்லையே, இதை விட நல்ல வேலை கிடைக்குமா, இல்லை இதை விட வேற ஒரு தொழில் செய்ய முடியுமா, இதை விட ஏன் பண்றதுக்கு என்ன பண்ணணும், நம்முடைய எதிர்பார்ப்பு மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப வெளியில ஒண்ணு தேடுறோம், ஒரு கார் வாங்கணும்னு விரும்புறோம், கார் வந்தா பரவாயில்ல, ரொம்ப நாள் நம்ம வந்து பைக்லயே போயிட்டு இருக்கோம், கார் வாங்கினா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். கார் வந்துச்சுன்னா நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்ந்துருச்சா? தொடர்ந்துட்டுதான் இருக்கு, லைஃப் ஃபுல்லா தொடர்ந்துட்டுதான் இருக்கு. அப்ப பிரச்சனை என்பது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம் அப்படின்னம்னா அதற்கான தீர்வு நம்ம எங்க தேடணும் அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சிடும். இந்த பிரச்சனை அகம் சார்ந்ததா அல்லது புறம் சார்ந்ததான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை உங்களுக்கு நான் சொல்றேன், ஓகேங்களா? என்ன கதை அப்படின்னா, ஒரு ஒரு குடும்பஸ்தரம் தான், அவனுக்கு நிறைய பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான், தூக்கமே சரியா இல்லை. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு தேடி ஒரு ஞானியை சந்திக்கிறதுக்காக அவன் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஞானியை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். காலையில புறப்பட்டவன் ஞானியினுடைய இருப்பிடம் போய் சேர்றதுக்கு மாலை ஆயிடுது. ஞானியை போய் சந்திக்கிறான், மாலை ஒரு 7 மணி. சுவாமி, எனக்கு வந்து வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறது, என்னால நிம்மதியாக வாழ முடியவில்லை, நிம்மதியாக உறக்கம் இல்லை, எனக்கு நீங்க தான் தீர்வு சொல்லணும், என்னுடைய வாழ்வு நல்லபடியாமே நீங்க தான் தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஞானி பாக்குறாரு, நல்லதப்பா சொல்றேன், இப்ப வந்து 7 ஆயிடுச்சு, சரி இன்னுமே நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம், காலையில நம்ம பேசலாம், இன்னைக்கு நீ ஓய்விடு அப்படிங்கிற. சரி சுவாமி, காலையில நீங்க தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி பண்ணி ரொம்ப களைப்பா வந்திருக்க, நீ ஓய்விடு, என்னுடைய படுக்கையறையை உனக்கு கொடுக்குறேன், நல்லா தூங்கு, ரொம்ப களைப்பா இருக்கிற, நல்லா தூங்கு, இது வந்து ஒரு விசேஷமான ஸ்பெஷல் பெட்ரூம், நீங்க தூங்கு, நல்ல தூக்கம் வரும், நிம்மதியா தூங்கு, காலையில நம்ம இதை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறாரு. சரிங்க சாமி அப்படிங்கிறான். நீ அவர் படுக்கையறைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அவரும் பக்கத்து அறையில படுக்க போறாரு. இவன் அந்த அறைக்குள்ள போறான், குடும்பஸ்தன் போய் பார்க்கறான். விசேஷமான படுக்கையறை மாதிரிதான் தெரியுது, மெது மெதுன்னு இருக்கு. ஏறி உட்கார்றான், அப்படியே அவன் அப்படியே ஒரு பஞ்சு மெத்த அவனை அசைஞ்சு கொடுக்குது நல்லா. அவன் வந்து காலில் தீர்வு கிடைக்கும்ட்டு படுக்கிறான், படுத்து அவன் நெளிஞ்சு கொடுக்குது. இவன் எப்படி நெளிகிறானோ இவன் நெளிவதற்கு தகுந்த மாதிரி அந்த படுக்கையும் நெளிஞ்சு கொடுக்குது. இவனுக்கு ரொம்ப வித்தியாசம், வருடி முதுகெல்லாம் வருடுற மாதிரி இருக்கு. இவன் பயணக்கலைப்புல ரொம்ப சூர்வா வந்த அவனுக்கு வருடி விடுற மாதிரி இருக்கு. அயந்து நல்லா தூங்கிடுறான், நல்ல டீப் ஸ்லீப், நல்லா தூங்கிட்டான். இரவு 1 மணி இருக்கும், கதவை தட்டுறாங்க, யாரும் சத்தம் கேக்குது, இவன் தூங்கிட்டு இருக்கான், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான். மறுபடியும் கதவை தட்டுறாங்க வேகமா, அப்பதான் விழிப்பு ஏற்படுது. ஏன்னா யாரோ கதவை தட்டுறாங்களே, யாரு நேரத்துன்னு தெரியலையே, ஒருவேளை சுவாமி இருப்பாரு நினைச்சு வந்திருப்பாங்களோ, யாருன்னு பார்க்கலான்ட்டு இவன் போய் கதவை திறந்தா வெளியே அந்த ஞானி தான் நிற்கிறார். என்ன சுவாமி இந்நேரத்தில் வந்திருக்கீங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்றாரு, இல்லைப்பா நான் இரவு படுக்க போகும்போது அவசரத்தில் என்னுடைய செல்ல பிராணியை மறந்துட்டு போயிட்டேன், அவன் ரொம்ப செல்லம்பா, உன்னை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டானே அப்படின்னு கேட்குறாரு. இந்த குடும்பஸ்தனுக்கு ஆச்சரியம், அப்படி ஒன்றும் இல்லைங்களே, கீழே நாய்க்குட்டியா தான் இருக்கா இல்லை பூனை குட்டியா தான் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறான். சுவாமி ஒரு பிராணி இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு கேட்குறான். இல்லை இல்லை நீ நவறு நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டை தூக்கி அடியில் ஒரு பெரிய பாம்பு இருக்கு, அந்த பாம்பு எடுத்து தோல் மேலே போட்டுட்டு, இவன் வந்து என்னுடைய ரொம்ப செல்லம்பா,
உன்னை எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டானே, சரி இனிமேல் நீ நல்லா நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிட்டு தோல்மேல் போட்டு அவர் கிளம்பிட்டார். இன்னும் ஒரே ஷாக்கிங், என்னடாது நம்ம நெளிஞ்சப்பெல்லாம் நெளிஞ்சு கொடுத்தது பாம்பா, வெட்டுக்கடியில் இவ்வளோ நேரம் பாம்பு கூட தான் நம்ம படுத்திருந்தோமா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி உள்ளாயிட்டான். அவனால் அதுக்கு மேலே நிம்மதியாக தூங்கவே முடியல. எப்படி தூங்குவான், படுக்கிறான், அந்த கட்டலில் ஒரு சின்ன கிரீச்சின் சத்தம் வந்தால் அது எதுவாக இருக்குமோன்னு பயப்படுறான். மேலையும் கீழையும் பார்க்குறான், ஜன்னல் பக்கம் ஜன்னல் பக்கம் பார்க்குறான், எல்லா கதவும் சாத்திருக்கான்னு பார்க்குறான், வெட்டுக்கடியில் பார்க்குறான், எங்கேயுமே எதுவும் இல்லை. ஆனால் அவனுக்கு உறக்கமே வரல. ஏதாவது பாம்பு இருக்குமோ, எப்படி நம்ம பாம்பு கூட தூங்கணும், பயமே இல்லாமல் படுத்துட்டோமே, நமக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு பல சிந்தனைகள் ஓடுது. நிம்மதியாக தூக்கமே இல்லை, ஒரு மணிக்கு மேலே அவன் தூங்கவே இல்லை. காலையில் விடியுது, ஞானி வராரு, என்னப்பா நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், சுவாமி இரவு ஒரு மணி வரை நல்ல ஆழ்ந்த உறக்கம், நிம்மதியான தூக்கம், நீங்கள் வந்து கதவு தட்டி அந்த பாம்பு எடுத்துகிட்டு போனீங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் எனக்கு தூக்கமே இல்லை, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஞானி கேட்குறாரு, எப்பா பாம்பு கூட தான் தூங்கினேன் ஒரு மணி வரலும், அப்போ நிம்மதியாக தூங்கிட்டேன் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற, நான் ஒரு மணிக்கு வந்து பாம்பு அதை எடுத்துகிட்டு போயிட்டேன் எதுவுமே இல்லை, ஆனால் உங்கள் தூக்கமே இல்லைங்கிறையே, உன் பிரச்சனை பாம்பா, பாம்பை பற்றிய எண்ணமா அப்படின்னு கேட்குறாரு. உன் பிரச்சனை பாம்பா, பாம்பை பற்றிய பயமா, இது உனக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. அவன் அப்பதான் யோசிக்கிறான், ஆமா இல்லை நம்ம பாம்பு கூட இருந்த கூட நல்லா தூங்கிட்டோமே சாமி, எனக்கு இந்த பாம்பை பற்றிய பயம் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இப்படித்தான் உன்னுடைய எல்லா பிரச்சனையுமே இருக்கு, வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வினால் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அந்த நிகழ்வை பற்றிய தாட்டு தான் உனக்கு பிரச்சனை, அந்த நிகழ்வை பற்றிய எண்ணம் தான் உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது. இப்ப நம்ம அந்த கதை மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய பிரச்சனை என்பது எல்லாமே அகம் சார்ந்ததாகத்தான் இருக்குது. புறத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு ஒரு தூண்டுகோலாக இருந்தால் கூட நம்முடைய பிரச்சனை என்பது நம்முடைய அகம் சார்ந்ததாக இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வருத்தம் பிடிக்கல, பயம் பிடிக்கல, கோபம் பிடிக்கல, நெகட்டிவ் தாட்ஸ் பிடிக்கல, எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு சுத்தமாக பிடிக்கல, இது எல்லாமே நமக்கு பிடிக்கல. மனசை நம்ம தான் சொல்றோம், எண்ணம் போல் வாழ்வுன்னு வேற சொல்லிட்டாங்க, மோசமான எண்ணங்கள்லாம் வருது, இதுலேருந்து எப்படி விடுபடுறது, மோசமான எண்ணத்திலிருந்து எப்படி விடுபடுறது, எண்ணம் தான் நம்முடைய செயலாக மலருது, நம்முடைய வாழ்வாக மலருது, அப்போ இதெல்லாம் பிரச்சனையை உண்டாக்கிடாதா, இது ஒரு நியாயமான கேள்வி தானே. இந்த ஒரு கேள்விக்கான விடையை தெரிய தான் எல்லாருமே ஆன்மீகத்தின் பக்கம் வரோம். எல்லாருமே ஆன்மீகத்துக்கு வர்றது என்ன, மனசை சரி பண்ணணும், மனசை நல்ல விதமாக வச்சுக்கணும். வள்ளுவர் கூட ஒரு குறளில் சொல்லியிருக்கார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல், 282 குறள் வள்ளுவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்றாரு, மனசால கூட பிறர் பொருளை அபகரிக்கணும்னு நினைக்காத, அது உனக்கு துன்பத்தை கொடுக்கும், நீ செய்யக்கூடிய தீங்கு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம மனசை சரி பண்ண வேண்டியது நம்முடைய எல்லாருடைய கடமையாயிடுது, அந்த சரி பண்ணதான் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, இந்த மனசை சரி பண்றதுன்னா என்ன, எப்படி சரி பண்ண முடியுமா, வினாடி நேரத்தில் சரி செய்ய முடியும். மனதை வினாடி நேரத்தில் சரி செய்ய முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா, அதுதான் உண்மை. எப்படி வினாடி நேரத்தில் சரி பண்ண முடியும், இன்னொரு ஞானம் அடைந்தால் மனது சரியாகி விடும். எப்படி ஞானம் அடையிறது, இப்ப வினாடி நேரத்தில் ஞானம் அடைய முடியுமா, இந்த ஒட்டுமொத்த மனதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா, மனம் எப்படி இயங்குகிறது அப்படின்னு
ஒட்டுமொத்த மனமும் எப்படி இயங்குகிறதுன்னு யாருக்கு முழுசா தெரியும் அப்படின்னா ஒரு ஞானிக்கு தான் தெரியும். ஞானியா இருந்தா மட்டும்தான் அவங்க ஒட்டுமொத்த மனசையும் வென்றவர்களாக தெரிந்தவர்களாக ஆவறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? மனதை தெரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? மனதை வெல்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? வினாடி நேரத்தில் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆன்மீகத்துல வேதத்துல மனசை வந்து நான்கு வகையா பிரிக்கிறாங்க. மனதின் செயல்பாடை வச்சு அதை நான்கு வகையா பிரிக்கிறாங்க. என்ன நான்கு வகை? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு நாலா பிரிக்கிறாங்க. என்னங்க மனசை நாலா பிரிக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் இது மனம்னு சொல்றீங்களே, ஒட்டுமொத்த மனதையும் அந்த கரணம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த கரணம் அப்படின்னா நம்முடைய டோட்டல் மைண்ட், ஒட்டுமொத்த மனம். அந்த மனதினுடைய செயல்பாடு அது நாலா பிரிக்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம் என்றால் நமக்கு அலைவாயக்கூடிய மனதை தான் அவங்க மனம் அப்படின்னு சொல்றாங்க. புத்தி என்பது இந்த அலைவாயக்கூடிய மனதில் ஒன்றை தேர்ந்தெடுப்பதுதான் புத்தி. நம்ம முடிவு எடுக்கிறோம் பாத்தீங்களா, அறிவுபூர்வமான ஒரு முடிவு எடுக்கிறோம்ல, அதை வந்து புத்தி அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன முடிவெடுத்தோமோ, எதை தேர்ந்தெடுத்தோமோ, அதற்கு தகுந்த ஆற்றலை வழங்கக்கூடியதான் சித்தம் அப்படிங்கிறாங்க. சித்தம் என்றால் நம்முடைய இயல்புன்னு கூட வச்சுக்கலாம். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜி கிடைக்கக்கூடியதுதான் சித்தம். அடுத்தது அகங்காரம். அகங்காரம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு செயலை செய்யும்போது செயல்பவனா உள்ள இருக்கிறான் பாத்தீங்களா, ஒரு அனுபவம் ஏற்படும் போது அனுபவிப்பனா உள்ள ஒரு நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்குல்ல, அதுதான் அகங்காரம். அகங்காரம் என்பது வேறு, ஆணவம் என்பது வேறு. ஆணவம் செருக்கு என்பதெல்லாம் பாத்தீங்கன்னா நானே பெரியவன், நானே சிறந்தவன் அப்படின்னு செருக்கா இருக்கிறது தான், அதுதான் ஆணவம் செருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா அகங்காரம் என்பது நான் இருக்கிறேன் என்ற உணர்வை தான் நம்ம அகங்காரம்னு சொல்றோம். இப்படி நாலு வகையா பிரிக்கிறாங்க. இந்த நாளையும் புரிஞ்சுக்கிட்டு எப்ப நம்ம ஞானம் அடைகிறது, எப்ப நாம எல்லா பிரச்சனையும் விடுபடுறது, இது சாத்தியமா? நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம், ரொம்ப எளிமையான வழி. மனதை இரண்டாக பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டுமே போதும். நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை இரண்டா பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மனதையும் புரிந்ததற்கு சமம். நாளே தேவையில்லை. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் தேவையே இல்லை, அதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுனால இது குறைவுடைய ஒரு அறிவா அப்படின்னா இல்லை. நீங்க எந்த வகையில புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, மனம் எப்படி இயங்குதுங்கிறத முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஞானம். எளிமையா புரிஞ்சுக்கிறதுனால இது குறைவானது அல்ல. உண்மை என்பது எப்பயுமே எளிமையாகத்தான் உள்ளது. நம்ம தான் அதை எளிமையா அணுகாததுனால தவற விட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டாவே போதும், நமக்கு வரக்கூடிய எத்தனையோ எண்ணங்களையும், எல்லா எண்ணங்களையும் இரண்டு வகையாக பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மனதையும் புரிந்து கொண்டதற்கு சமம். ஆன்மீகத்தை முழுவதும் தெரிந்து கொண்டதற்கு சமம். வினாடி நேரத்தில் ஞானம் அடைவதற்கு சமம். வினாடி நேரத்தில் எல்லா வகையான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு சமம். அப்ப இந்த இரண்டு வகையில பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதுமானது. இதுக்கு நம்ம என்ன, நமக்கு பெரிய அறிவு வேணுமா? ஒரு பள்ளிக்கூட மாணவனால் கூட புரிஞ்சிக்க முடியும். மிக மிக எளிமையானது. இரண்டு வார்த்தைகளின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே போதும், ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் நீங்கள் புரிந்தவர்களாக மாறிவிடுவீர்கள். ஞானம் அடைதல் என்பதும் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபடுதல் என்பதும் ஒன்றுதான். சரி, அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன? இந்த இரண்டு வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நமக்கு போதுமானதாகத்தான் எல்லாமே அங்க முடிஞ்சு போயிடுது.
இந்த இரண்டு வார்த்தைகள் என்ன? சிந்தனை, சிந்தித்தல். என்னங்க ரெண்டு ஒரே மாதிரி வார்த்தையா தெரியுது? சிந்தனைனா என்ன, சிந்தித்தல்னா என்ன? சிந்தனை, சிந்தித்தல். சிந்தனை என்பது ஹேப்பனிங், சிந்தித்தல் என்பது டூயிங். அதாவது சிந்தனை என்பது தாமாக நமக்கு தோன்றும் எண்ணங்களை சிந்தனை அப்படின்னு சொல்றோம். நமக்கு தாமாகவே சில எண்ணங்கள் தோன்றது பார்த்தீங்களா, நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம தாமாகவே தோன்றக்கூடிய எண்ணங்களை சிந்தனை, ஆங்கிலத்துல தாட். எண்ணம் தோன்றிய பிறகுதான் நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுன்னு தெரியும். தோன்றிய பிறகு அந்த எண்ணத்தை மேல நம்ம சவாரி பண்றோம்ல, இது இந்த எண்ணம் எனக்கு ஏன் வந்துச்சு, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த எண்ணத்தை, அந்த தாட்டை பத்தி நம்ம திங்க் பண்றோம் பாத்தீங்களா. நாமளாக வில்ஃபுல்லாக சிந்திக்கிறது தான் சிந்தித்தல். நாமளாக சிந்திக்கக்கூடிய சிந்தனைக்கு சிந்தித்தல் அல்லது திங்கிங் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த மனதையும் புரிந்து கொண்டதாக மாறிவிடும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானா? உண்மையில் அவ்வளவுதான். ஒட்டுமொத்த மனமும் இரண்டே இரண்டு பகுதி தான். நம்மை அறியாமல், நம்முடைய முயற்சி இல்லாமல், நமது கட்டுப்பாட்டில் இல்லாமல் தாமாக தோன்றுகின்ற எண்ணங்களை தாட். நாமாக வில்ஃபுல்லா சிந்திக்கக்கூடிய சிந்தனைக்கு சிந்தித்தல் அப்படின்னு பேர். இது திங்கிங் அப்படின்னு பேர். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், எது தாட், எது திங்கிங், எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? இப்ப நம்ம நினைச்சிட்டு எல்லாமே நாமளா செய்யற மாதிரிதான் தெரியுதுன்னு நமக்கு தோன்றலாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், உங்களை என்ன சொல்றேன், ஒரு ரோஜா பூவை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க நான் சொன்னதுனால நீங்களா வீட்ஃபுல்லா திங்க் பண்றீங்க. ரோஜா பூனா இப்படி இருக்கும், ரெட் கலரா இருக்கும், அதனுடைய வாசம் எப்படி இருக்கும், அதோட செடி எப்படி இருக்கும், அதுல முள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களா திங்க் பண்றீங்க. இப்ப நீங்க தானே திங்க் பண்ணீங்க, இந்த திங்கிங் உங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இது தானே நீங்க திங்க் பண்றதுனால உங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நீங்க வில்ஃபுல்லா திங்க் பண்ணதுதான், நான் சொன்னதுனால நீங்க திங்க் பண்ணீங்க, இந்த ரோஸ் எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணீங்க. இது திங்கிங், ஓகேங்களா? இப்ப நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன் நான். சரி, இந்த மீட்டிங் முடிகிறவர்களும் நீங்க யாருமே ரோஜாவை பற்றி நினைக்காதீர்கள், யாருமே நினைக்க கூடாது, மறந்துருங்க. இப்ப இந்த மீட்டிங் நல்லா கவனிங்க, ரோஜா போய் நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க நினைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு தாட் வருது இல்ல, இது வந்து உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா? உங்களால நினைக்காம இருக்க முடியுமா? நினைக்காம இருக்கணும்னு முயற்சி பண்றவர்களுமே நீங்க ரோஜாவை நினைச்சிட்டுதான் இருப்பீங்க, ரோஸ் நினைச்சிட்டு தான் இருப்பீங்க. இது என்னது? இதுதான் தாட். நீங்க ஒரு ஃபீடிங் உள்ள பண்ணிட்டீங்க, வேணானாலும் உங்களை மீறி வருது பாத்தீங்களா, இதுக்கு தாட் அப்படின்னு பேர். இப்ப தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப என்னன்னா, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாததுதான் தாட்டு, நமக்கு அத கட்டுப்பாட்டுல, நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்ல, நாம அதுக்கு காரணமும் அல்ல. நீங்க எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி. இப்ப என்ன பண்ணோம், நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதோட நம்ம எந்த போராட்டமும் இருக்கவே தேவையில்லை. தாட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, தாட்டு சம்பந்தமா நமக்கு எந்த வேலையுமே இல்லை. தாட்டு என்ன வேணா வரலாம், என்ன வேணா போகலாம். நாம தேவைனா அதை திங்கிங் ஆக்கி செயலாக்கலாம், தேவை இல்லைன்னா என்ன பண்ணலாம், அது என்னன்னா வந்துட்டு போட்டு விட்டுடலாம். இப்ப இந்த ஜூம் மீட்டிங் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், ஒரு ஒரு 12 மணிக்கு மெசேஜ் போட்டோம், நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு ஒரு தாட் வருது, இது நம்ம கலந்துக்கலாம், இது 4:30 மணிக்கு போட்டிருக்காங்க, 4:30 மணிக்கு கலந்துக்கலாம்னு தாட் வருது. வந்த உடனே நீங்க சரி அப்ப வேற ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்க, இது எப்படி கலந்துக்கலாம், வேற எந்த வேலையும் இல்லை, அப்ப இதை கண்டிப்பா நம்ம கலந்தாகணும், நம்ம வேற வேலை இருந்தா கூட ஒதுக்கி வச்சுட்டு இதை கவனிப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்களாம் நினைக்கிறீங்க பாத்தீங்களா, இது வந்து திங்கிங். தேவையான தாட்டை நீங்க என்ன பண்ணலாம், திங்கிங்காக மாற்றி செயல்படுத்தலாம். தேவையில்லாத தாட்டு வருது, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க போயிட்டு இருக்கீங்க, வழியில ஒரு நபரை பாக்குறீங்க,
அந்த நபரை பார்த்தோன்னே அவர் உங்களுடைய பழைய நண்பர், இப்போ வந்து அவர் உங்ககிட்ட பேசுறது இல்லை, உங்க மேல கோபமா இருக்காரு. அவரை பார்த்தோன்னே இவர் இவர் அப்ப இவர் என்னென்ன தப்புன்னாரெல்லாம் உங்க ஞாபகம் வருது. இப்ப இது தேவையில்லாத தாட்டு. ஆனா அப்படிதான் வரும். அவரை பார்த்ததுனால நமக்கு அவர் அவர் செஞ்ச தப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணத்துல வருது. நீங்க இதை வந்து இந்த தாட்டு வரக்கூடாதுன்னு நீங்க போராடுறதுங்கிறது தேவையற்றது. அது எப்பவுமே அதை கட்டுப்படுத்தவே முடியாது, அது தானாதான் வருது. நாம் ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த தாட் நம்ம இயல்பிலிருந்து வெளிப்படுவது இயற்கை இயல்பு. நாம் அங்கே எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை, வந்தால் வந்துட்டு போட்டும். அதை எப்போ நீங்கள் கட்டுப்படுத்தணும், அதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் அதனுடைய ஆதிக்கம் என்ன ஆகும், அதிகமாகும். அதனால் அது எப்படி வேணால் வந்துட்டு போட்டும். இப்ப ஒரு ஆறு மாதிரி நமக்கு வந்து ஆறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரிவர் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிவர் ஓடும்போது தனித்தனி தூய்மை செஞ்சுக்குது. எவ்வளவோ மோசமான தண்ணி எல்லாம் கூட அந்த ரிவர்ல கலந்து போகும்போது ஆறு ஓடுற ஓட்டத்துல அது தூய்மையாயிடும். ஆனா ஒரு நல்ல தண்ணி கூட ஒரு மழை நீர், அற்புதமான நீர், தூய்மையான நீர், அதை நீங்க சேமிச்சிங்கன்னா தேக்குனீங்கன்னா அது கெட்ட தண்ணியா மாறிடும். நம்முடைய மனமும் அப்படிதான், நமக்கு எல்லா எண்ணங்களும் ஒரு ஆறு மாதிரி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு, பிரவாகமா வந்துட்டு இருக்கு. எண்ணங்கள் என்பது பிரவாகமாக தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. இது நல்ல எண்ணம் தக்க வச்சுக்கலாம்னு நீங்க போராடினீங்கன்னா உங்கள் உடலையும் பாதித்து மனதையும் பாதிக்கும். இது மோசமான எண்ணம் அப்புறப்படுத்தணும்னாலும் அது இயல்பாகவே தோன்றி மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது அது சுழலை ஏற்படுத்தி விடுகிறது. ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, நீங்க தனியா கையை வச்சு தண்ணியை நவுத்துறேன்னு என்ன ஆகும், உங்க கையினால சுழல் ஏற்பட்டும். கை எடுத்துட்டா போதும், இயல்பாவே மறைஞ்சிட்டு தான் இருக்கு. மனதை சரி செய்து கொண்டு தூய்மை செய்து கொண்டு போய்கொண்டுதான் இருக்கு. மன தூய்மை என்பது இந்த புரிதலுக்கு பிறகு தாமாக நிகழ்கிறது. நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை, தாட்ட தாட்டாவே விட்டுட்டா போதும். அப்ப எண்ணம் போல் வாழ்வுன்னு சொன்னாங்களே, நம்ம தாட்டு போலதான வாழ்வு. தாட்டு சரியில்லைன்னா நம்முடைய வாழ்க்கையும் சிரமமானதா போயிடாதா? தாட்டும் தாட்டுதுன்னு செயலா மலருது. எண்ணம் போல் வாழ்வு என்பது தாட்டை குறிப்பிடவில்லை, திங்கிங் போல் வாழ்வு. நீங்க எதை திங்க் பண்றீங்களோ அதை தான் செயலா மலரும், செயலா மலரும். தாட்டு வந்து செயலா மலராது. இன்னும் சொல்லணும்னா எண்ணத்துக்கு வலிமை இருக்குதா இல்லையா அப்படின்னா, தாட்டாக இருக்கும்போது எண்ணம் வலிமையற்றது, அதுக்கு வலிமையே கிடையாது. எப்ப அது திங்கிங்கா மாறுதோ அப்பதான் அது வலிமையானதா மாறும். தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன அப்படின்னு இன்னொரு ஆங்கிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தாட் என்பது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம நம்முடைய இயல்பில் இருந்து தாமாக அதுவா வெளியே வர்றது தான் தாட்டுன்னு சொல்லுவோம். இந்த வந்த தாட்டோட நம்முடைய அறிவுன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இன்டலெக்ட், நம்முடைய கான்சியஸ்னஸ், நம்முடைய அறிவு வந்து என்ன பண்ணுது, இது நல்ல தாட்டு இது கெட்ட தாட்டுன்னு எப்ப தரம் பிரிக்குதோ, எப்ப அறிவு தாட்டோட கலக்குதோ அப்பதான் அது திங்கிங்கா மாறுது. தாட் பிளஸ் இன்டலெக்ட் திங்கிங். அறிவுக்கு வேலை இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா தாட்டு தாட்டாவே போயிடும். அங்க அறிவுக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் மிக முக்கியமான விஷயம். அறிவை கொண்டு தரம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லணும் அப்படின்னம்னா, நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட்னு ஒரு தாட்டே கிடையாது. எல்லாமே தாட் அவ்வளவுதான். அதை நெகட்டிவ் பாசிட்டிவ்னு நாம பாக்குறது வந்து தேவையற்றது. திங்கிங்ல வேணா நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் உண்டு. நீங்க மனசை சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது நெகட்டிவ் திங்கிங். வரக்கூடிய தாட்டை செயலுக்கு பயன்படுத்திட்டீங்க, ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் திங்கிங். நீங்க நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தாட்னா என்ன திங்கிங்னா என்ன அப்படின்னு ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சுட்டா மட்டுமே போதும். மனதின் மனம் சார்ந்த அகம் சார்ந்த அனைத்து வேலைகளுமே நிறைவு பெறுகிறது. அறிவுக்கு அகத்தில் எந்த வேலையும் இல்லை,
இததான் நம்ம ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். எண்ணம் போல் வாழ்வு என்பது நம்முடைய சிந்தித்தலை, திங்கிங்கை குறிக்கிறது. வள்ளுவர் குறிப்பிடும் உள்ளத்தால் உள்ளலும் தீதேங்கிற குரல் கூட நம்முடைய திங்கிங்கை சார்ந்தது தானே தவிர தாட்டை சார்ந்தது அல்ல. இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னம்னா தாட்டுக்கு வலிமையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தாட்டு எந்த வலிமையுமே கிடையாது. நமக்கு ஒரு நாளைக்கு பாருங்க ஆயிரக்கணக்கான தாட்டு வருது. எல்லா தாட்டுமே நம்மளை பாதிக்கிறது கிடையாது, எல்லா தாட்டையுமே நம்ம செயல்படுத்துறதும் கிடையாது. நமக்கு எந்த தாட்டு பிடிச்சிருக்குதோ அதை நம்ம திங்கிங்காக மாற்றி செயல்படுத்துறோம். இன்னொன்று எந்த தாட்டு பிடிக்கலையோ அந்த தாட்டை அப்புறப்படுத்துறதுக்காக நம்ம திங்கிங்காக மாற்றிடுறோம். இதுதான் பிரச்சனையாக இருக்கு. பிடிச்சிருக்குது பிடிக்கலங்கிற பிரச்சனை தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அதுதான் வள்ளுவர் ஒரு குறளில் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அகத்தளவில் நமக்கு வேண்டுதல் வேண்டாமை தான் நம்முடைய பிரச்சனையாகவே இருக்கு. வேண்டுதல் வேண்டாமை இல்லைன்னா அங்கே நமக்கு கவலைக்கு காரணமே இல்லை, கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, பிரச்சனை ஏற்படுறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. எல்லா தாட்டுமே தாட் அவ்வளோதான், அது வருது மறையுது அவ்வளோதான், நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. இன்னொரு உதாரணம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னம்னா நம்ம வீட்டில் முன்னாடி சிட் அவுட்டில் உட்காந்துருக்குறோன்னு வச்சுக்கோங்க. வீதியில் காய்கறிக்காரன் போகிறான், பின்னாடியே பழம் வித்துட்டு போகிறான், மளிகை சாமானம் வித்துட்டு போகிறான், வரிசையாக போகிறாங்க. நம்ம வேணுங்கிறவங்கள கூப்பிட்டா நம்மக்கிட்ட வருவாங்க. காய்கறிக்காரரை பார்த்து காய்கறிக்காரரை வாங்கன்னா அவர் வந்துடுவார். நீங்கள் காய்கறிக்காரர்கிட்ட வாங்க வேண்டிய வேலை எது இல்லை. காய்கறிக்காரரை பார்த்துட்டு காய்கறிக்காரர் எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க, உங்களை யாரு வர சொன்னா அப்படி சத்தம் போட்டீங்கன்னா அப்பயும் வருவார். வந்து என்ன வரவேணாம் சொல்ல நீ யாரியான்னு கேட்டுருவார். நம்மகிட்ட தகராறு வந்துடுவார். இந்த மனம் என்ற வீதியில் எப்படி இந்த காய்கறி பழக்காரங்க மளிகைக்காரங்க போகிறாங்களோ அது மாதிரி தாட் நிறைய வருது. தேவையான தாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், தேவையில்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் அது நம்ம அது சார்ந்த எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சுட்டீங்கனாவே அது தன்னால் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் அது வரக்கூடாதுன்னு போராடுறதுனால மட்டும்தான் அதனுடைய ஆயுளே நீடிக்குது. எந்த தாட்டோடு நாம் போராடுகிறோமோ, எந்த தாட்டோடு நம்ம அறிவை கலக்கிறோமோ, அந்த தாட்டினுடைய ஆயுள் தான் நீடிக்குது, எனர்ஜி ஆகுது. நம்ம தாட்டு சம்பந்தமாக எந்த வேலையும் இல்லைன்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும், ஒட்டுமொத்த மனமும் தாமாக இயங்குகிறது. அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நம்ம திங்கிங் எல்லாம் வந்து செயல் சார்ந்த திங்கிங்கை வச்சுக்கலாம். நம்ம என்ன படிக்கணும், மாணவர்கள் நம்ம என்ன படிக்கணும், நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும், குடும்பஸ்தர்கள் நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தணும், குடும்பத்தை எப்படி நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும், உங்கள் வேலை சார்ந்த திங்கிங் உங்களுக்கு தேவை, அதை செயலாக்குங்க. மனம் சார்ந்த, உணர்வுகள் சார்ந்த, எண்ணங்கள் சார்ந்த விஷயத்தில் நமக்கு அங்கே வேலையே இல்லை. மனசை சரி பண்ணணும்னு ஒரு நிலை கிடையாது, நல்ல எண்ணத்தை தக்க வைக்கணும்னு ஒரு நிலை கிடையாது. எல்லா எண்ணமும் தோன்றி மறையக்கூடிய எண்ணங்கள் தான். மனசை பக்குவப்படுத்தணும்னு ஒன்று கிடையாது. அனுபவத்தோடு போராட வேண்டிய அவசியமே இல்லை. இது பிடித்த அனுபவம் பிடிக்காத அனுபவம்னு நம்ம சொல்கிறதுக்கு அங்கே நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. எல்லா அனுபவமுமே வருது. ஒரு சூழ்நிலையில் நமக்கு பயம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. பயம் யாருக்கு பிடிக்கும்? இருட்டில் போகிறீங்க, பயமாக இருக்குது, பயம் நாம் கொண்டு வரல, நம்ம மீறி பயம் வருது, நம்ம என்ன பண்ணலாம்? பயத்தை செயலாக மாற்றிக்கலாம். ஒரு டார்ச் லைட்டு, ஒரு பெரிய கோல் தடி எடுத்துக்கலாம், செப்பல் போட்டுக்கலாம், எச்சரிக்கையாக நம்ம போகலாம். பயம்தான் உதவிக்கு தான் வந்திருக்குது. நம்ம உதவிக்கு வந்த அந்த உணர்வோடு நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தருக்கு ஸ்டேஜில் நின்று பேசினாவே பயமா இருக்கு, கை கால நடுங்குது, உதறுது, என்ன பேசணும்னு அவருக்கு தெரியுது, எல்லா விஷயமும் அவருக்கு இருக்கு, எப்படி பேசணுங்கிறது நல்லா தெரியுது. இந்த கூட்டத்தை பார்த்த உடனே கை நடுங்குது, பேச்சு வரல, பயமாயிருச்சு, தப்பா பேசிருமோன்னு பயமா இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, பயமே வரக்கூடாதுன்னு நினைச்சு பயத்தோட போராடுறாரு. பயத்தோட போராடும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, என்னென்னலாம் பேசணும்னு நினைச்சாரோ எல்லாமே மறந்து போயிடும். இப்ப என்னன்னா, நம்ம இதை ஏதாவது சரி பண்ண முடியுமா? பயம் வருது,
கை வே கையில வேக்குது, கை நடுங்குது, எதையுமே ஒண்ணும் பண்ண முடியாது. இது நாம உருவாக்கல, நம்முடைய கட்டுப்பாட்டுல இவை இல்லை, தாமா வந்ததுதான். சரி, நம்ம வேலை என்ன? இது இப்படிதான் இருக்கும். நம்ம என்ன பேசணும், பேச வேண்டியது எந்த வகையில் கம்யூனிகேட் பண்ணா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற பக்கம் நம்ம கவனத்தை கொண்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா இந்த பயமே உதவிக்கு வந்துடும். பயம் எதுக்கு வருது? நமக்கு இப்படி மேடையில் பேசியோ கூட்டத்தில் பேசியோ நமக்கு அனுபவம் இல்லை, தவறாக பேசி விடுவோ, பேசிவிட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக தான் பயமே வருது. அப்ப என்ன பண்ணும், அந்த பயத்தை பயன்படுத்தி நம்ம எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் என்ன பேசணுமோ அதை கரெக்டா நம்ம பேசலாம். நாம பயத்தை நிர்வாகம் பண்ணணுமா அல்லது பயன்படுத்திக்கணுமா? நிர்வாகம் பண்ணும்போது பயம் அதிகரிக்கும், சிக்கல் அதிகமாகும். நீங்கள் அதனை பயன்படுத்தி கொள்ளும் போது உங்கள் உதவிக்கு வந்து அது என்ன ஆயிடும், மறைஞ்சு போயிடும். எல்லா எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஆயுள் வந்து வெறும் அரை வினாடி தான். நீங்க சுதந்திரமா விட்டுட்டா இல்லைன்னா என்ன ஆயிடும், அது வலிமையானதா மாறிடும். இன்னும் சொல்லணும் அப்படின்னம்னா, நீங்க முகம் பாக்குற கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களுடைய உருவத்தை எடுத்து நீங்க சண்டை போடுற மாதிரி, உங்களுடைய எண்ணத்தையோ உங்க உணர்வையோ நீங்க எதிர்த்து மாற்றியமைக்க போராடினீங்கன்னா கண்ணாடியில் தெரிய நம்ம உருவத்தில் சண்டை போடுற மாதிரி. என்னைக்காவது தீர்வு இருக்கா? தீர்வே கிடையாது. நாம அதை பயன்படுத்திக்கலாமே தவிர கண்ணாடியை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், தலை சீவிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், அதை பயன்படுத்திக்கலாமே தவிர கண்ணாடியில் தெரிய பிம்பத்தை நம்ம ஏதாவது பண்ணுமா? அங்க ஒரு வேலையுமே கிடையாது. அங்க நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுதான், அங்க அறிவுக்கு வேலையே இல்லை. அறிவால் மனதை நிர்வாகம் செய்ய முடியாது என்ற இயலாமையை ஏற்றுக்கொள்வதைத்தான் ஞானம் என்று சொல்றோம். இததான் அகச்சரணாகதி அப்படின்னு நம்ம சொல்றோம். நாம வந்து ஒரு தொழில் செய்றோம், தொழில லாஸ் ஆயிடுச்சு, அதனால வருத்தம் கவலை ஏற்படுது. இப்ப இந்த வருத்தமும் கவலையும் எதுக்கு வந்திருக்கு? வருத்தமும் கவலையும் வந்தாதான் நம்ம அதை நிர்வாகம் பண்ண வேண்டியதில்லை. அப்படி அது வந்தாதான் இது எப்படி ரெக்கவர் பண்ண முடியும், மேற்கொண்டு நஷ்டம் ஏற்படாமல் எப்படி தொழில் செய்வது, எப்படி எச்சரிக்கையா இருப்பதுன்னு நம்ம ஒரு எச்சரிக்கையா இருக்கிறதற்காகவும் அந்த ஏற்பட்ட இழப்பை சரி கட்டுவதற்காக தான் இந்த உணர்வே வந்திருக்கு. உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டு நீ மகிழ்ச்சியா இருந்தா என்ன ஆகும், நாம அந்த லாஸ சரி பண்ணுவோமா? நமக்கு கவலையும் வருத்தமும் வரது இயல்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம அதான அதுக்கு அனுமதி கொடுத்துறோம், அது அப்படிதான் வரும் அப்படின்னு அனுமதி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா செயல் பக்கம் நம்ம திரும்பிடுவோம். செயல் ரீதியா என்ன பண்ணணும்னு வரும்போது அது உதவிக்கு வந்ததாக மாறிவிடும். அறிவுக்கு மனதில் வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா மிக முக்கியமான புரிதல். சிந்தனைகள் தாட் அனைத்தும் அகவயமானது, நம்ம அதோட போராட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லை அப்படி புரிஞ்சுட்டோம் அப்படின்னம்னா ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அங்க சால்வ் ஆயிடும். இதைத்தான் சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீகத்துல. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், சும்மா இரு அப்படின்னா மனசுல எந்த எண்ணங்களும் உணர்வுகளும் தோன்றாமல் எம்டியா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, மனசுல என்ன வேணாலும் வரலாம், நம்ம சும்மா இருக்கணும். அறிவு அங்க எந்த ஒரு நிர்வாகமும் பண்ணாம சும்மா இருக்கிறது தான் சும்மா இருத்தல் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் அகச்சரணாகதின்னு சொல்றோம். எப்ப நமக்கு அங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறோமோ அப்ப மனம் தாமாக இயங்கக்கூடிய இயக்கத்துக்கு வருது. அப்ப எல்லா பிரச்சனைகளுமே தங்கிறது, எந்த பிரச்சனையுமே தங்கிறது கிடையாது, எல்லாமே தோன்றி மறையக்கூடிய பிரச்சனையா இருக்கு. நம்முடைய எனர்ஜி என்பது 100% 100% வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த புரிதல் இல்லாதவரை 80% எனர்ஜியை வந்து மனசை சரிப்படுறதுக்கே நம்ம போராடிட்டு இருக்கிறோம். வெறும் 20% தான் செயல் பக்கமே நம்ம செயல்படுறோம். அப்ப எப்படி செயல் அப்படியா இருக்கும், ஒரு கோபமோ பயமோ வருத்தமோ ஏற்படும் போது அதை நிர்வாகம் பண்றதுக்கு 80% போயிடுது. வெறும் 20% வச்சு நம்ம வந்து புறக்காரியங்கள் செஞ்சோம்னா அதனாலதான் இந்த மன உணர்வுகளோடு நீங்க செயல் செய்யறப்ப செயல் சக்சஸா வரதில்லைன்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லா அகம் சார்ந்த செயலுக்கு 80% போயிடுது, வெறும் 20% தான் செயல் பக்கம் நம்ம திரும்புறோம். இந்த புரிதலுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அங்க வேலையே இல்லைன்னு கண்டுபிடிக்கும் போது
அகத்தளவில் நம்ம ஜீரோ ஆயிடுறோம். நம்முடைய எனர்ஜி ஃபுல்லா புறத்தளவில் வரும்போது செயல் நேர்த்தியாகவும் வெற்றியாகவும் அமைந்து விடுகிறது. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த புரிதல் கண்டிப்பாக வேணும். இதை வந்து உங்களுக்கு சின்ன ஸ்லைடு போட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன் நான். அதை நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்ப ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. அகம்புறம் அப்படின்னு ஸ்கிரீன் தெரியுதுங்களா? அகம் என்பது நம்ம மனசை குறிப்பிடுறோம், புறம் என்பது புறம் சார்ந்த வேலையை நம்ம குறிப்பிடுறோம். ஓகேங்களா? அகம் என்பது நம்முடைய மனசு, புறம் என்பது புறம் சார்ந்த வேலை. இப்ப அகத்துல வேலையே இல்லைன்னு நம்ம சொன்னோம், எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்? இந்த ரெண்டையும் நீங்க புரிச்சு எங்க நமக்கு வேலை இருக்கு, எங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும், எந்த பிரச்சனையுமே தங்காது. இங்க பாருங்க, இந்த ஒரு ஒரு பிக்சர் தெரியுதுங்களா? இங்க பாருங்க, ஒரு பாப்பா நடந்து போறா, அவருடைய நிழல் வந்து கீழே விழுது. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நிழல் தான் நம்முடைய எண்ணம் உணர்வு மனம்னு வச்சுக்கோங்க, நிஜம் தான் நமக்கு நம்முடைய அறிவு நாம. இந்த நான் இருக்கிறேன்னு சொல்றோம்ல, அதுதான் இந்த நிஜம் தான் இந்த பாப்பா. கீழே நிழல் உழுவுது, இங்க புல்லாந்தரா இருக்கு நம்ம. அப்புறம் நம்ம நிழலை பார்த்து நடக்கிறோம், நம்மளுடைய நிழல் வந்து புல்லாந்தரையில விழுந்தா பரவாயில்ல, சாக்கடையில் விழுவாம பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். நிழலை வந்து நிர்வாகம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இந்த பாப்பா நடந்து போறா பார்த்தீங்களா, நிழலை பார்த்துட்டு நடக்கிற, நிழலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. கீழே பாருங்க, ஒரு வாசகம் போட்டு நமது புற சூழ்நிலையை நிர்வாகம் செய்ய வேண்டுமே தவிர நிழலை நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். இப்ப நிழலை பார்த்துட்டு போறோம், நம்ம போகக்கூடிய பாதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை, இந்த பாதையும் மாறி மாறி கூட இருக்கலாம், மோசமானதாக கூட இருக்கலாம். புல்லாந்தரையும் இருக்குது, சாக்கடையும் இருக்குது. என்ன நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த பாப்பா நினைக்கிறா இந்த புல்லாந்தரையில் விழுந்தா பரவாயில்ல, நிழல் வந்து புல்லாந்தரையில் விழுந்தா பரவாயில்ல, சாக்கடையில் விழுகக்கூடாதுன்னு போகும்போது என்ன ஆகும் பாருங்க. நிழலை கவனிச்சுட்டே போறோம், நிழல் வந்து புல்லாந்தரையில் தான் விழுகணும், சாக்கடையில் விழுந்துடக்கூட, நிழலை நிழலை மீண்டும் மீண்டும் போறோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம சாகடையில் வந்துருவோம். நம்ம வந்து நிழல கவனிக்கிறத விட நம்ம காலை எங்க வைக்கணும்னு பார்த்தோம்னா அது சரியான பயணமா இருக்கும். நம்ம காலை சாகடையில் வைக்காம போகணும், சரியான பாதையில் வைக்கணும்னு போனோம்னா அது சரியானது. நம்ம நிழல நிர்வாகம் பண்ணிட்டு போனோம்னா என்ன ஆகும்? நம்ம சாகடையில கால் வச்சிருவோம். இது மாதிரிதான் இந்த நிழல்ங்கிறது தான் இப்படி மனசு. மனசை நல்லபடியா வச்சுக்குவேன், என் தாட்டை நல்லபடியா வச்சுக்குவேன், என் உணர்வுகளை நல்லபடியா வச்சுக்கணும்னு நீங்க மனசை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சோம்னா செயல்ல கோட்டை விட்டுருவோம். நம்ம நம்முடைய கவனம் இருக்க வேண்டிய இடம் நம்முடைய செயல், புறம் சார்ந்த செயல் தானே தவிர மனம் அல்ல. மனம் என்பது நிழலை போன்றது, அது தோன்றி மறையக்கூடியதுதான். நிழலை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிழலை நிர்வாகம் பண்ணோம்னா என்ன ஆகும்? செயல் சொதப்புலாயிடும். நம்முடைய நீங்க நிழலை வந்து கவனிக்கவே தேவையில்லை. நீங்க எப்படி போனா நிழல் உங்க பின்னாடிதான் வரும். நிழலை நீங்க கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி மனசை கவனிக்க வேண்டிய,
மனசை நிர்வாகம் பண்ண வேண்டிய, மனசை நல்லநிலையில் வச்சுக்க வேண்டிய எந்த அவசியமே இல்லை. நீங்க புறம் சார்ந்த செயல்ல உங்க அறிவை கொண்டு போனீங்கனாவே போதும், மனம் உங்களுக்கு சப்போர்ட்டா வந்துடும். இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, எல்லாருக்கும் தெரியும், கார் ஓட்டுற எல்லாத்துக்குமே தெரியும், ரியர் வியூ மிரர். இந்த ரியர் வியூ மிரர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நம்ம டிரைவர் சீட்டுக்கு மேல இருக்கும். இந்த ரியர் வியூ மிரர்ல என்னென்ன தெரியும் பாருங்க, பின்னாடி கார் ஒன்று எல்லோ கலர் கார் போகுது, ஒருத்தர் ரோட கிராஸ் பண்ணி போறாரு, இந்தான ஒரு கார் நின்றுட்டு இருக்கு, எனி டைம் ஏதோ ஒரு காட்சி தெரிஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த ரியர் வியூ மிரர்ல காட்சி தெரியாத நேரம் ஏதாவது இருக்கா? கிடையாது, எனி டைம் ஏதோ ஒரு சீன் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. சரி, எப்பெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம, இந்த ரியர்வியூ மிரரை நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்துவோம்? வண்டியை நிறுத்தும் போது, பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்போம், அல்லது வண்டி ரிவேர்ஸ் பண்ணும்போது பார்ப்போம், அதை பின்னாடி யாராவது இருக்காங்களா ரிவேர்ஸ் போகலாமான்னு பார்ப்போம். இப்போ நமக்கு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? புறம் பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதான் நம்ம வேலை. மனசை கவனிக்க வேண்டிய வேலைன்னு ஏதா இருக்கா? இந்த கண்ணாடியை பார்க்க வேண்டிய வேலை ஏதா இருக்கா? சரி, கண்ணாடியை பார்க்க வேண்டிய வேலை எனக்கு எதுவும் இல்லை, அதனால கண்ணாடியில் எந்த சீனுமே ஓடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? நமக்கு வேலை இருந்தாலும் இல்லைனாலும் கண்ணாடி எதையாவது ஒன்று காமிச்சிட்டு தான் இருக்கும். தேவைக்கு பார்த்துக்கலாமே தவிர அந்த கண்ணாடி காமிக்கிற காட்சியை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு எதுவுமே கிடையாது. நம்முடைய மனசுங்கிறது இந்த ரியர்வியூ மிரர் மாதிரிதான். நம்ம எப்பயுமே ரியர்வியூ மிரரை பார்த்துட்டே ஓட்டணும் அப்படின்னா என்ன ஆகும்? வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும், ஆபத்தா முடிஞ்சிடும். தேவையானப்ப மட்டும் பார்த்துட்டா போதும், மற்ற நேரத்துல அதை கண்டுகொள்ள தேவையில்லை, அதை விட்டுட்டா மட்டுமே போதும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இன்னொரு ஸ்லைடு இருக்கு, நம்ம டைம் கருதி நம்ம என்ன பண்றோம்னா இதோட இந்த இந்த எக்ஸாம்பிள் நிறுத்திடுவோம். இப்போ எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், மனசை எந்த வகையிலுமே நிர்வாகம் பண்ண தேவையில்லை, மனசை பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் நமக்கு இருக்கு, அதை சரி பண்ணக்கூடிய பொறுப்போ கடமையோ நமக்கு இல்லை அப்படிங்கிறத நல்ல தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த புரிதல் தான் ஞான புரிதல். நம்முடைய அறிவுக்கு அகத்தில் வேலை இல்லை. அகம் என்பது நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் என்பது எப்படி வேண்டுமானாலும் வரலாம், எப்படி வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம். நம்ம அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான புரிதல். இந்த ஒரு புரிதல் வந்து இதை இன்னும் வெவ்வேறு கோணங்களில் கொடுக்கும்போது ஓசிடி போன்ற பிரச்சனையில் இருந்து கூட மக்கள் விடுதலை அடைகிறார்கள். அவர்கள் அந்த பிரச்சனைக்கெல்லாம் கூட இது ஒரு நிரந்தர தீர்வாக அமைகிறது. அந்த வகையில இந்த எளிய புரிதலை, இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புரிதல் என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது. இந்த புரிஞ்சுக்கிட்ட புரிதலை உறுதிப்படுத்திட்டோம்னா இதை தவிர வேற இன்னுமே மனசுல புரிஞ்சுக்க வேண்டியது வேலையே இல்லைன்னு நம்ம எப்போ உறுதிப்படுத்திக்கிறோமோ நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இது துணை நின்று வாழ்வை சிறப்பாக வாழ்வதற்கு நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த வகையில் என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஒரு 10 நிமிடம் நம்ம கேள்விகள் வச்சுக்கலாம். 10 நிமிடம் இல்லை, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்திருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மொத்தமே 9 பேர் தான் இருக்கிறோம். உங்கள் கேள்விகளை தாராளமாக நீங்கள் கேட்கலாம். சாலினி அவங்க வந்திருக்கீங்க, உங்களை அன்மியூட் பண்ணுறேன், நீங்களும் வாங்க. உங்கள் கேள்வி கேளுங்க, வாய்ப்பு இருந்தால் வீடியோ கூட வாங்க. ஒரு விஷயத்த நம்ம வந்து சுயமா சிந்திக்கும் போது தாட்டோட தாக்கம் இல்லாம அந்த சிந்தனை போக மாட்டேது ஐயா. எப்படின்னா திங்கிங் எப்பவுமே வந்து ரீசைக்கிள் ஆஃப் தி தாட்ஸ் அந்த மாதிரி தான ஐயா வருது? ஆமா, எப்பயுமே வந்து முதல்ல தாட் தான் வரும். ரைட், முதல்ல தாட்டு வந்தபடிதான் நம்ம திங்கே பண்ண முடியும். வெறுமனே திங்கிங் உருவாக்க முடியும். யாரோ ஒருத்தன், நான் ஒரு தூண்டுகளை ரோஜாவை நினைக்க நான் சொன்னேன் பாத்தீங்களா,
அப்படி ஒரு தூண்டு கோல் இருந்தாதான் நீங்க அந்த திங்கிங் போவீங்க. முதல்ல தாட்டு தான் வரும். அந்த தாட்டு ஏன் வந்துச்சுன்னு கேள்வி கேட்க தேவையில்லை. நீங்க அந்த தாட்டு சம்பந்தமா புறத்துல வேலை இருக்கு அப்படின்னா நீங்க திங்க் பண்ணலாம், ஓகேங்களா? திங்க் பண்ணி நீங்க செயல்படுத்தலாம். ஆனா அந்த தாட்டை வந்து தாட்டோட சுழற்சி ஏன் மறுபடியும் இருக்கு, தாட்டோட தாக்கம் ஏன் இருக்குங்கிற கேள்விக்கும் கிடையாது. அது அப்படிதான் இருக்கும், அது நேச்சர். தாட் என்பது நம்ம கையிலேயே கிடையாது. அதனால அது இல்லாத எந்த வகையான தாட்டா இருந்தாலும் சரி, அதனுடைய சுழற்சி எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி, நமக்கு அங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சா மட்டுமே போதும். இந்த மாதிரி சொன்ன அந்த ஐடியாவை எப்படி நம்ம எடுக்கிறது? இல்ல, இப்ப நீங்க வந்து இன்னொரு விஷயம், இந்த புரிதலை கூட செயல்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம இவ்வளவு நாள் வந்து செயல்படுத்திட்டு தான் இருந்தோம். இந்த தாட்டு வந்தா வரலாமா, இது நல்ல தாட்டா, இது பாசிட்டிவ் தாட்டா, நெகட்டிவ் தாட்டான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம். நாம இப்ப என்ன அப்படி ஆராய்ச்சி பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து தோன்றி மறையறதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு நாள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம், அந்த டிஸ்டர்பன்ஸ தான் நீக்கிறமே தவிர நம்ம இது ஒரு வேலை கிடையாது. புரிதலோடையே ஒட்டுமொத்த வேலையும் முடிஞ்சது. வேலை இல்லைன்னு தான் கண்டுபிடிக்கிறமே தவிர நமக்கு வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறத செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வேலை இல்லைன்னு செயல்படுத்தலனா கூட இப்ப இந்த சிந்தனைகள் அதான் நீங்க சொல்றீங்களையா, உங்களுக்கு அந்த தாட்ல இருக்கிற சிந்தனையை எடுத்துக்கங்க, வேணானா விட்டுருங்கன்னு. இப்ப இது வேணுமா வேணாவான்றதே ஒரு சிந்தனையா போயிருது இல்ல, இதுவே ஒரு குழப்பத்தை கொண்டுட்டு வந்துல. ரொம்ப ரொம்ப அற்புதமான கேள்வி. உங்களுக்கு ஒரு தாட் வருது, இந்த தாட் சம்பந்தமா, இந்த தாட் சம்பந்தமா செயல் வேண்டுமா வேணாமான்னு டவுட் வந்துச்சுன்னா அது வேணான்னு தான் அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு வேணும்னா தேவை இருந்தா உங்களுக்கு தேவைன்னு சிந்தனை வந்துடும். இப்ப எனக்கு வந்து பயங்கர பசியா இருக்கு, ஒரு வழியில போறேன், எங்கேயாவது ஹோட்டல் கிடைக்குமா, எங்கேயாவது உணவு விடுதி இருக்குமான்னு தாட்டு வருதுன்னா எனக்கு பசி இருந்தா கண்டிப்பா நான் சாப்பிட போயிடுவேன். இப்படி ஒரு தாட்டை நான் பயன்படுத்தணுமா இல்ல வேணாமான்னு கேள்வி எனக்கு வராது. அப்படி கேள்வி வந்தாவே அது தேவையற்ற தாட்டுன்னு எடுத்துக்கங்க, விட்டுருங்க. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் தரீங்க, இந்த எக்ஸாமுக்கு வந்து எதை படிக்கலான்னு இந்த சப்ஜெக்ட் இருக்கு படிக்கலாம்னு தாட்டு வருது. சரி, நாம நீ அந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதுறதுனால தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தேவைங்கிறது உங்களுக்கு தாராளமா தெரியும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இல்ல சந்தேகமா இருக்குன்னா அது தேவையற்றதுன்னு இருக்கு. இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆயா, எந்த சிந்தனையா இருந்தாலும். நீங்க வந்து நீங்களே உதாரணம் கூட கேளுங்களேன், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு தாட்ல எந்த வேலையும், தாட்டை நிர்வாகம் பண்ற எந்த வேலையும் கிடையாது. தேவைனா திங்க் பண்ணி செயல்படுத்துங்க, தேவையில்லைனா எப்படியோ வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. நம்ம இந்த தாட்டை நிர்வாகம் பண்ண போய் தான் சிக்கல்ல மாட்டி அந்த சிக்கலனுடைய அதிகபட்சம் தான் ஓசிடி. ஓசிடி போன்ற பிரச்சனைகள், மனநோய்கள் எல்லாமே காரணம் மனதை நிர்வாகம் செய்வதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் மன அழுத்தம். எல்லாமே ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு, மனசு தாங்க முடியாத வேதனையில் இருக்கு. இந்த வேதனை யாருக்கு பிடிக்கும்? ஆனா இந்த ஞானிகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புரிஞ்சிட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும் போது மனவேதனை என்பது இயற்கை, வரத்தான் செய்யணும். எப்ப நம்ம ஏத்துக்கிறோமோ அப்பவே அதனுடைய தாக்கத்துல விடுபட்டுருவோம். ஏற்றுக்கொள்ளுதல் மட்டும்தான், அது நமக்கு வந்து அங்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான புரிதல். நீங்க எதை வேணாலும் உதாரணம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்த வேணாலும் பாருங்க. ஐயா, நீங்க இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க, அதாவது அந்த தாட் வந்து ஒரு சில சமயத்துல வந்து நம்மளுக்கு உதவிகரமா அமையும் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு இருட்டான பாதையில பயணத்தை தொடரும் போது அந்த டைம்ல நம்மளுக்கு வர அந்த பய உணர்வுகள் வந்து நம்மளை வழி நடத்துறதுக்கே அப்படின்னு. இது வந்து பயணத்தோட ஆரம்பத்துல ஒரு சில உணர்வுகள் வந்து எப்ப வரும்னா, பயணிச்சுக்கிட்டு இருக்கிற போதே. இப்ப வந்து இருட்டான பாதையில நம்ம போறோம், நீங்க சொன்ன மாதிரி அந்த பய உணர்வால அந்த டார்ச் லைட், மத்த தடி, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாது. பயணம் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சில சமயத்துல உணர்வுகள் வருதுல, இந்த பய உணர்வுகள், அந்த டைம்ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? இல்ல, பயம் வந்தா நீங்க போயிட்டீங்க, பாதி தூரம் போன விட்டு பயம் வருது, ஐயோ இங்க ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு. அப்ப போய் நீங்க வந்து டார்ச் லைட் இல்ல, இல்ல வந்து தடி கிடைக்கலன்னு வச்சுக்க, செல்லு மொபைல் இருக்கு, இல்ல செல்லும் இல்லைன்னு வச்சுக்கங்க, அந்த பயம் வந்தாதான் நீங்க எச்சரிக்கையா கால் வைப்பீங்க, உங்க கண்ணு விரியும், அந்த இருட்டிலையும் உங்களுக்கு பாதை தெரியும். நீங்க எப்பெல்லாம் உங்க கவனத்தை புறம் நோக்கி கொண்டு போறீங்களோ அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த பயம் உதவிக்கு வந்ததா மாறிடும். பயம் இல்ல, ஒரு ஒரு நீங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு கூட்டமா இருக்கு, தகராறு மாதிரி தெரியுது,
நீங்க வந்து அங்க போனா ஆபத்துன்னு ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கீங்க, அப்பதான் அந்த இடத்துல இருந்து வேற பாதையில மாற்றி போவீங்க நீங்க. ஓகே ஐயா, அதே மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு பயம் வரும்ல, நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல செய்யறதுக்கு, செய்ய முடியாதுன்ற பட்சத்துல ஒரு பயம் வரும்ல, இதை எப்படி எதிர்கொள்றது? அது ரெண்டு விஷயம் இருக்குங்கம்மா. இப்ப என்னன்னா, ஒரு பிரச்சனையை வந்து ரெண்டு வகையா பாக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, புறத்துல உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய கார் நிறுத்திட்டு போனீங்க, காஸ்ட்லியான காரு, அது காணாம போயிடுச்சு. இது வந்து ஒரு மன வேதனையா இருக்கு, வருத்தமா இருக்கு, ஒரு ஒரு பதக்கமா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ரெண்டு இடத்துல வேலை இருக்கு. ஒண்ணு மனசுலயும் பிரச்சனை, வெளியும் கார் தொலைஞ்சு போச்சு. பணம் சார்ந்த விஷயத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு பயமும், அதாவது தொலைஞ்சு போனாலும் வருத்தமும் கவலை பதக்கம் வரத்தான் செய்யும். நீ என்ன பண்ணலாம், காரை தேடலாம், இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது இன்சூரன்ஸ் கம்ப்ளைண்ட் போய் கிளைம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதுக்கு உங்களுடைய மன வருத்தத்தை பயன்படுத்திக்கலாம். அகம் சார்ந்த எந்த வேலையும் இல்லை. இப்ப இதே வந்து மிக வேண்டிய நெருக்கமானவர் நம்ம இழந்துட்டோம், இறந்துட்டாரு, அது ஒரு வேதனையா இருக்கு. இங்க வந்து புறத்திலையும் வேலை இல்லை, அகத்திலையும் வேலை இல்லை, அவரை முடியும் மீட்க முடியாது. புறம் சார்ந்த வேலை கிடையாது. அகம் சார்ந்த வேதனை வந்து நம்ம இது இப்படித்தான் இருக்கும்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த வேதனை வர்றது இயல்புதான், இப்படிதான் நடக்கும், இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஏத்துக்கிறது தான். புறத்திலையும் வேலை இல்லை, செத்தவரை மீட்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. இதை அகம் சார்ந்த வேலைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்றது, புறம் சார்ந்த வேலை நமக்கு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டா போதும். இன்னொன்று, ஒரு செயல் செய்யலாம்னு நினைக்கிறோம், அந்த செயல் எப்படி செய்யறதுன்னு ஒரு குழப்பமா இருக்கு. அதனால கவலை வருது. இந்த குழப்பம் ஓகேங்களா, எப்படி செய்யலாம் அப்படின்னு குழப்பம் வருது. குழப்பம் கூட உங்களுக்கு உதவிக்குதான் வருது. ஏன்னா உங்களால புத்தி பூர்வமாக முடிவெடுக்க முடியவில்லை. ஒரு நம்ம மனசு என்பதே வந்து ஒரு ஆப்ஷனை காட்டக்கூடிய ஒரு அலைபாயுதுங்கிறதே ஒரு ஆப்ஷனை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான். உங்களுக்கு வந்து நாலு நாள் லீவு உங்க கம்பெனியில ஓகேங்களா, நாலு நாளைக்கு என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு குழப்பம் வருது. ஒன்று வீட்டை கிளீன் பண்ணலாமா, இல்லை நண்பரை பார்க்க போகலாமா, இல்லை சொந்த ஊருக்கு போயிட்டு ஒரு சின்ன சின்ன டாக்குமெண்ட் வேலைலாம் இருக்குது முடிச்சு வரலாமா? மூணு வகையான ஆப்ஷன் காட்டுது. இந்த மூணு வகையான ஆப்ஷன்ஸ் தான் மைண்ட் அலைபாயுதுங்கிறதே இதுதான், அதுவா இதுவா இதுவாங்குது. இதுல ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம புத்தி அப்படிங்கிறோம். இல்லை வீட்டை கிளீன் பண்ணுறது தான் பரவாயில்ல, இது வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்னா இதுதான் புத்தி. இப்ப இந்த மூணுல எதை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி செயல்படுறதுன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்குன்னு வச்சுக்கங்க, குழப்பமும் உதவிக்குதான் வந்துருது. எப்ப குழப்பம் வருதோ அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம நண்பர்கிட்டயோ இல்ல குடும்ப உறுப்பினர்கிட்ட நம்ம ஐடியா கேட்போம், என்ன பண்ணாங்க, இன்னொருத்தருடைய ஆலோசனையை இன்னொருத்தருடைய புத்தியை பயன்படுத்துவதற்கு உதவியா வர்றதுதான் இந்த குழப்பம் கூட. இன்னொன்னு நான் முடிவெடுக்கணும், நம்மளால முடிவெடுக்க முடியலையா, வெல் விஷயத்துல நம்மளுடைய ஐடியாவை கேட்டு அவங்க சொல்றத நம்ம அறிவு குத்து போதான்னு பார்த்து முடிவெடுக்கலாம். ஸோ நம்ம வந்து எப்பயும் மனசை நிர்வாகம் பண்ற வேலை எங்கேயுமே நமக்கு கிடையாது, எல்லாமே புறம் சார்ந்த உதவிக்கு தான் வந்திருக்கு. நம்ம வந்து இது எப்படின்னு சொன்னா, நம்ம வழியில போயிட்டு இருக்கோம், ஒரு திருடன் வந்து கத்தியை காமிச்சு நம்மகிட்ட இருக்க பணத்தை பறிக்கிறதுக்காக நம்மளை வந்து கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் கொடுவனோட ஒடியாரான், வரவன் வந்து திருடனை அடிக்க தான் வரான். நாம என்ன பண்றோம், நம்மளை அடிக்க வரானே நினச்சி நம்ம அவன்கிட்டையும் சண்டை போகிறோம். இப்படிதான் வந்து நம்முடைய வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே நம்ம உதவிக்கு தான் வருது. நாம் என்ன பண்ணுறோம், அந்த உணர்வை எதிர்த்து போராடுறோம், அதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். ஓகே சார், அதே மாதிரி இப்போ அந்த திருடன் நம்மளைய நோக்கி இப்போ கத்தி எடுத்துட்டு நம்மளை அட்டாக் பண்ண வரான், அந்த அந்த இதுதான் அந்த சூழ்நிலை. நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுல்ல, நம்ம இப்ப எனக்கு தற்காப்பு கலை தெரியாது, என்னால திருப்பி அடிக்க முடியாத பட்சத்துல நான் அப்படியே நின்றுவேன். இப்ப நான் என்ன செய்வேன்? இல்ல, எந்த சூழ்நிலையிலுமே உங்களுக்கு அந்த பயம் வரும்போது அது விடுபடுங்கிற ஒரு வேகம் உங்களை அறியாம வரும். இன்னொன்னு சொல்றோம் பாருங்க, இப்ப நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இருக்கேன், ஒரு நாய் என்னை துரத்துது, அது வெறி நாய்ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து காலை முண்டி முண்டி நடந்துட்டு இருக்கிறேன், கால அடிபட்டு இருக்கு, நாய் துரத்தணும்னா எனக்கு எப்படி எனர்ஜி வரும்னு தெரியாது. ஒரு அஞ்சடி சிவத்தை எப்படி தாண்டனு தெரியாது. அப்படியே என் வேகம் எப்படி எனர்ஜி எனக்கு வந்துச்சு எப்படி தாண்டனே தெரியாது. நான் வந்து அப்ப போய் பிளான் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், இவ ஐந்து அடி உயரம் உள்ள சுவற்றை இந்த இடத்தில் விசையை கொடுத்து இவ்வளவு தூரம் உயரத்தை காலை உயர்த்து தாண்டணும்னா யோசிக்க மாட்டோம். நான் நடந்துடும். எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பயமும் அந்த ஒரு பதட்டமும் நமக்கு எனர்ஜியா மாறுது. நம்ம இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய பயத்தையோ
பதட்டத்தையும் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேவனா பயன்படுத்தலாம், எல்லாம் விட்டு போயிடலாம். இது இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க, நீங்க பெண்கள் அதனால உங்களுக்கு உதாரணம் பொருத்தமா இருக்கும். சமையல் கிட்ல வந்து நம்ம இந்த லைட்டர் வச்சிருப்போம்ல, ஸ்பார்க் லைட்டர், ஸ்டவ் கேஸ் அடுப்பு பத்தாக ஸ்பார்க் லைட் வச்சிருப்போம். அப்படி அழுத்தினா ஸ்பார்க் வரும். நீங்க வேணும்னா அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஆனா அந்த ஸ்பார்க் வரத அமைக்க வேண்டிய கடமை நமக்கு ஏதாவது இருக்கா? எண்ணங்களையும் உணர்வுகளையும் நிர்வாகம் பண்றதுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பார்க் மறையக்கூடிய ஸ்பார்க்க அமைக்கிறேன்னு சொல்லி ஃபியூல் ஊத்திடுறோம். ஓகேங்களா? நீங்க தேவனா பயன்படுத்திக்கலாம். தேவனா எதுவுமே தங்க போறது கிடையாது, எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். நீங்க வரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே புற செயலுக்கு வேணும்னா நீங்க பயன்படுத்திக்கலாம். அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த வேலையுமே இல்லை. நமக்கு அகத்தளவுல சும்மா இருந்தா போதும். இந்த நிர்வாகம்னு நீங்க சொல்றது சார், அந்த தாட்ட வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாதீங்க. தாட்ட திங்கிங்கா கன்வெர்ட் பண்றது எப்படி? திங்கிங் கன்வெர்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட் நீங்க சொல்றது ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கீங்களேன். இந்த தாட் எனக்கு வரக்கூடாது இல்ல, இது மோசமான தாட் ஆச்சே, இந்த தாட் வராம இருக்க நான் என்ன பண்ணணும்னு முயற்சி பண்றீங்க, தியானம் பண்றீங்க, அதுல வந்து வேற விஷயத்தை கொண்டு போறீங்க, இதுதான் முயற்சி பண்றீங்க. நீங்க உங்களுடைய இன்டென்ஸ் வந்து அந்த தாட் வந்து விழுப்புணும்னு நினைக்கிறீங்கன்னா அது நிர்வாகம் பண்றீங்கன்னு அர்த்தம், அது பொறுப்பை கையில் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி சார், ஒரு சில தாட் வந்து இமோஷன்ஸோட சேர்ந்து வருது, அதையும் அது போக்கலே விட சொல்றீங்களா? அவ்வளவுதான், ஒண்ணுமே, நீங்க எல்லாமே நேச்சர்னு எடுத்துங்க. ஒருத்தர் போறோம் வழியில், ஒருத்தர் பசியோட கஷ்டப்படுறாரு, ரொம்ப பசியா இருக்கு, துன்பமா இருக்கு, என்ன காப்பாத்துங்க, உணவு ஏதாவது கொடுங்கன்னு கேக்குறாரு. நம்ம ஒரு எமோஷனல் ஆகுது, ஐயோ ஒருத்தர் வந்து இப்படி சிரமப்படுறாருன்னு எமோஷனல் ஆகிறோம். வாய்ப்பு இருந்தா உதவலாம்ல, அந்த எமோஷன்ல சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஓகே சார், இது வந்து தேவையான எமோஷன்ஸ்னு நம்ம எடுக்க முடியுது. சரி, அந்த தாட் நீங்க சொல்றது வந்து அது வந்து வர்றதே போறதுக்காக தான். அப்ப இந்த தாட் போற பட்சத்துல இமோஷன்ஸும் சேர்ந்து கொண்டுட்டு வர்றும் போது திடீர்னு நம்மளுக்கு தேவையில்லாத உணர்வுகள் தான் அந்த emotions தான் சார். நம்ம இத எதிர்பார்க்கல, thought மாதிரி இத எதிர்பார்க்கல, ஆனா இது இருக்குது. அதமா கொஞ்ச நேரம் இந்த emotions குள்ள, இந்த நம்மள ஏரியாம வர இந்த emotions அது அப்படியே நிக்குது கொஞ்ச நேரம், அந்த தாக்கத்தை வந்து உடலுக்கு கொடுக்குது. ஒரு பதற்றமோ தேவையில்லாத பயம் உண்டு, அந்த உணர்வு வந்து இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாட்ங்கிறது ஒரு அலை வடிவத்துல வருது அப்படின்னா அது சீக்கிரம் மறைஞ்சிடும். உணர்ச்சி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல ஆயிடுது, உடல் ரீதியாக ரசாயன மாற்றம் அடைஞ்சிடுது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மறையறதுக்கு லேட் ஆகும், ஆனா கெமிக்கல் ரசாயன மாற்றம் ஆயிடுச்சு இல்ல, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிடுச்சு இல்ல, அது மறையறதுக்கு லேட் ஆகும். அதனால நீங்க எதுவானாலும் பரவாயில்ல, அதை சார்ந்து நீங்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா அது நீடிக்கவே செய்யுமே தவிர அது மறைவதற்கு காலதாமதம் ஆகும். ஒரு half day இல்லனா ஒரு full day கூட அந்த நீங்க சொல்ற அந்த chemical reactions வந்து இருக்கு. இல்ல அது அது அதன் மீதி இருக்க கூடிய உங்களுடைய விருப்பு இருப்ப பொறுத்து அதனுடைய காலாலவும் நீடிக்கும். ஆனா அந்த thought மறைஞ்சிருது. அதுதான் chemical reaction வந்து இருக்குது அப்படி. ஆமா, இது இயற்கைதான். எதுக்குமே நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. இப்ப நான் வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, ஒருத்தர் மேடையில பேசுறாரு, கீழே 100 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவர் வந்து பயம் வந்து என்னதான் உணர்ச்சியா மாதிரி நடுக்கம் ஆயிடுச்சு, கையெல்லாம் வேர்த்து போகுது, chemical reaction உடம்புல ஆயிடுச்சு, பயந்துட்டுங்க. எப்படி அதை இருந்து விடுபடும் நினைச்சாலும் சரி, அதோட சண்டை போட்டாலும் சரி, அது அதிகமாகும் தவிர குறையாது. எந்த நிலையில் இருந்தாலுமே நான் அது சார்ந்து நமக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோமோ அதை அப்படியே செய்யணும். செயல் சார்ந்த செயலை செய்யுங்க. இப்ப நீங்க உங்களை அறியாமலே கூட தாட்டோட சண்டை போட்டீங்க, தாட்டோட அப்புறப்படுத்துறது முயற்சி பண்ணிட்டீங்கன்னா கூட வச்சுங்களேன், அதுவும் தப்பு இல்லை. எப்ப நமக்கு தெரியுதோ, தெரிந்த கணத்தில் விட்டால் போதும், உங்க முயற்சியை கைவிட்டா போதும். தெரியாம நீங்க முயற்சி பண்ணிட்டா கூட அதுவும் தாட்டு தான், அதையும் விட்டுடலாம். நீங்க அந்த கில்ட் கூட அடைய தேவையில்லை, அந்த கில்ட் தான் மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம இவெல்லாம் சொன்னாங்களே
தாட்டிங்கா கன்வெர்ட் பண்ண சொன்னாங்களே, நாம பண்ணிட்டோமேங்கிற கில்ட் கூட உங்களுக்கு தேவையில்ல. ஓகே சார், தேங்க் யூ சோ மச். ஓகே ஓகே. ஜூம் யூசர் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஐயா வாங்க, உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நான் சாந்தா பேசுறேன். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. இல்ல இப்போ நம்ம ஒரு மேடை பேச்சுக்கு தயாராகிறோம்னு வச்சுக்கோ. சரி, ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நடக்க போறது. ஆனா என்ன பேசணும் அப்படிங்கறது நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அத தாட்டுன்னு எடுக்கவா திங்கிங்னு எடுக்கவா? சிலவங்களுக்கு ஒரு வாரத்துல இருந்தே தோண ஆரம்பிச்சிடும், இன்விடேஷன் வந்ததுல இருந்தே தோண ஆரம்பிச்சிடும். அது ஆன் த ஸ்பாட் போய் ஸ்பான்டேனியஸ் எல்லாம் நம்மளால எல்லாம் பேச முடியாது. சம்திங் நம்ம கலெக்ட் பண்ணிதான் ஆகணும். புரியும் நீங்க திங்கிங்கா மாத்தாம படுத்துங்க. தாட் என்னன்னா வந்துட்டு போட்டோம், நமக்கு அது சந்தோஷம், அது சம்பந்தமா எந்த வேலையும் இல்லை அப்படின்னு முடிச்சிட்டீங்கன்னா தாட்டை டிஸ்டர்ப் பண்ணா முட்டினா போதும், உங்களுக்கு தாட்டே கூட தாட்டா மாறிடும், தூங்கிடுவீங்க. அதனால நம்முடைய அவ்வளவு தாட் வந்தோம், அவ்வளவு திங்கிங் பண்ணியோ, நம்ம நினைச்சதுல வந்து ஒரு 50% தான் பேசுவோம்னு வச்சுக்கோங்க. அது ஏன்னா அவ்வளவு கொண்டு வர மாட்டோம். இல்ல அதான், அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எல்லாம் இன்சுலா எடுத்துட்டீங்க, அங்க ஸ்டேஜ்ல போன ஒரு பயம் வருது. அப்ப அந்த பயத்தை நிர்வாகம் பண்ணும்போது என்ன ஆகுனு கேட்டா, என்ன பேசுங்கறதே மறந்து போயிடும். அப்ப நோட்ஸ பாப்பீங்க, நோட்ஸ பார்த்தா கூட என்ன தோணும், ஓ இது சம்பந்தம் என்ன பேசுங்கிறது ஞாபகம் வராது, நோட்ஸ் மட்டும்தான் தெரியும். சோ நீங்க என்னன்னா, நீங்க வந்து நமக்கு வரக்கூடிய பயமோ பதட்டமோ நேச்சர் தான் எடுத்துக்கிட்டு, நீங்க என்ன பேசணுங்கிறதுல கவனத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா, அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணா உங்களுக்கு புரியுங்கிறதுக்கு கவனத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா, சிறப்பா பேசலாம், பேச வேண்டியது நினைச்சது எல்லாமே பேசிடலாம். இன்னொரு உதாரணம் சொல்றேன், இப்ப ஒரு டார்ச் லைட் இருக்கு, அந்த டார்ச் லைட் வரக்கூடிய லைட் தான் கவனம்னு வச்சுக்கீங்க. அந்த டார்ச் லைட்டை இருட்டுல போறோம், அந்த டார்ச் லைட் நம்ம கண்ணுக்கு நம்ம மூச்சுக்கு நேரம் அடிக்கிறோம்னு வச்சுங்க, என்ன ஆகும், கண்ணு கூசும். நம்மளை போக்கஸ் பண்ணணும் அப்படின்னம்னா, அந்த டார்ச் லைட்டை வச்சு நம்மளை போக்கஸ் பண்ணா எதிர்ப்பு இருக்கிறவங்க யாரு கூட தெரியாது, ரோடு தெரியாது, யாரு இருக்காங்க தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த போக்கஸ் அப்படியே திருப்பி நீங்க வெளியே அடிச்சீங்கன்னா, சின்ன எறும்பு போனா கூட உங்களுக்கு தெரியாது. தெரியும். அது மாதிரி உங்க கவனம் என்பது ஒன்றுதான், அதுல ரெண்டு கவனம் ஒரே நேரத்துல வரப்போறது கிடையாது. அந்த கவனத்தை செயல்பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த மனமும் உங்களுக்கு உதவிக்கு வந்துடும். நீங்க கவனத்தை வந்து உங்க பக்கம் திருப்பினீங்கன்னா, கரெக்டா பேசுவனா, நான் சொதப்பிடுவனா, என் பயத்தை என்ன பண்றது, பயப்படக்கூடாதுன்னு உங்க பக்கம் திருப்பினீங்கன்னா, டார்ச் சீட்ட மூஞ்சி நேரம் அடிக்கிற மாதிரி பேசுறது மறந்துடும். இது இதுல இன்னொன்னு இருக்கும், எப்படின்னா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி பேசிருக்கலாம் அப்படி பேசிருக்கலாம்னு புதுசு புதுசா பாயிண்ட்ஸா வரும். இதுவும் ஒரு திங்கிங் தாட்ல வந்து பிரச்சனை, முன்னாடி பின்னாடி. இது முடிஞ்சு போனது தானே, முடிஞ்சு போனது தானே, முடிஞ்சு போனதை போய் இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அடுத்த தடவை பேசும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் பேசலாம், அடுத்தது இந்த சப்ஜெக்டா பேசும்போது இதெல்லாம் பேசலாம் நோட் பண்ணி வச்சுக்கீங்க. முடிஞ்சு அவ்வளவுதான், முடிஞ்சது முடிஞ்சது தான், அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே யூஸ் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். அத தாட்ட நினைச்சிட்டு நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதான். ஆமா ஆமா ஆமா, தேவையில்லாத முடிஞ்சு போய் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே தாட்டு தான், அது சம்பந்தமா எந்த வேலையுமே இல்ல. அப்படி வரக்கூடாது, போராட வேண்டிய அவசியமும் இல்ல. ஓகே ஓகே, நன்றி. ஓகே ஓகே. ஓகே, இன்னும் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், கேள்வி இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. முதல்
ஜூம் மீட்டிங் ஃபார் என்ஆர்ஐ. அதனால் இது வந்து ரொம்ப சிறப்பாக இதை வந்து நம்ம யூடியூப்லேயும் அப்லோட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெறுமனே நம்ம வந்து ரொம்ப கம்மி நபர்கள் தான் கலந்துருக்குறோம். இதை இது சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருந்தால் கூட அவங்களையும் இந்த குரூப்பில் நினைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டோம், இது சம்மந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தால் கூட நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டு கூட நம்முடைய ஞான ஆசிரியர்கள் இருக்காங்க வரிசையாக, என்லைட்மெண்ட் மாஸ்டர்ஸ் வந்து இந்த குரூப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். உங்கள் சந்தேகங்களை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டீங்கன்னா கூட உங்களுக்கான பதில் அவங்க கொடுப்பாங்க. எல்லா ஸ்ரீ பகவத்தை அவருடைய எல்லா நூல்களும் லிங்க்ல இருக்கு, ஃப்ரீ டவுன்லோடு இருக்கு, எல்லா மேகசின் ஃப்ரீ டவுன்லோடில் இருக்கு, நமக்கு நடந்த ஞானம் நம்ம நடத்துகிற ஞான முகாம்லாம் கூட யூடியூப்ல இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கிங்க. அதனால இதன் அந்த இந்த உண்மையை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமே தவிர வேறொன்றும் இல்லை. அதனால இதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன். கலந்துகிட்ட உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.